போக்குவரத்து தடைபடுமானால் மக்களுக்கு சிரமங்கள் கூடும். ஆகவே அரசாங்கம் உடனடியாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போராட்டம் நடக்காமல் அதை தவிர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்களுக்குள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே இன்றைக்கி மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு திவாலாகி போன ஒரு மாநிலமாக நீங்கள் பார்த்தா 800,000 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்குது. இதுக்கு எனக்கு ஒரு சஜஷன் இருக்குது. அதாவது இந்த திமுகவில் இப்போ இருக்கிற சார்ஜி ஷீட்டு ஈடியில் யார் யாரெல்லாம் விசாரணையில் இருக்காங்களோ அவங்களோட சொத்துக்களை எல்லாம் ஏலம் போட்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடனையே கொடுத்துடலாம். அதனால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஏதோ ஒரு மந்திரி என்ன அவரோட சொத்துக்கள் எல்லாம் ஏலம் விட்டால் கூட கொடுத்துட முடியும். ஏன்னா என்ன சொல்கிறேன், எல்லாம் ப்ரொப்போசல் தானே. இன்வெஸ்ட்மெண்ட் வரும்பொழுது பாராட்டுவோம். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கம் டாட்டா வந்து 55,000 கோடியா, ஆமாம், அம்பானி அவர்கள் 35,000 கோடி, இதெல்லாம் ப்ரொப்போசல்ஸ் ஆர் ஒரு உரத்த சிந்தனை, அதில் தான் இருக்குது. ஆகவே இது வந்து ரியாலிட்டிக்கு வரணும். அதனால் இதெல்லாம் ப்ரொப்போசல்ஸ், லெட் இட் பிகம் ரியாலிட்டி. அப்போ பார்த்து பொன்முடிக்கு ஃபாலோயர்ஸாக இவங்க போவாங்க. ஏன்னா நேற்று தினம் உச்சநீதிமன்றத்திலேயே 10 நாளைக்குள்ளே தமிழ்நாடு போலீஸ்கிட்ட பொன்முடி சரண்டர் ஆகணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் அடுத்து போவாங்க. எப்படியும் தேர்தல் வர்றதுக்குள்ளே ஒரு அரை டசன் மந்திரியாவது ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் இன் இடிஆர் சிபிஐ. அதனால் எது நடக்கிறதோ நடந்தால் நல்லது. ஏன்னா ஊழல் செஞ்சு மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள் சிறைக்கு போகிறாங்கங்கிறது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லை, இட் இஸ் டைம் டெஸ்டட். நீங்கள் வந்து ஏன்னா நாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மள்ட்ட கேட்குறாங்க, அவங்க இன்னும் வாக்கு சீட்டு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் இது இஃபெக்டிவாக ஃபுல் ப்ரூஃபாக நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் திருப்பி நம்ம வந்து பழங்காலத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.